கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் அடக்கம் செய்யக்கூடிய இடத்துல பல விதமான அதிசயங்கள் நடந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல செய்திகளை பார்க்குறோம் அவரோட அருமை மக்களுக்கு இல்லை ஒரு சில உயிரினங்களுக்கும் விஜயகாந்தோட அருமை பெருமை தெரிஞ்சிருக்கா என்னவோ தெரியல பொதுவாகவே விஜயகாந்த் அவர்களுக்கு செல்ல பிராணிகளை வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்குமா அவர் வீட்டில் காலமாடு இருக்கு கிளி வளர்க்குறாரு உயர் ரக நாய் ஒன்று வளர்த்துட்டு இருக்காரு அதனாலவோ என்னவோ தெரியல பல உயிரினங்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு ஊரில் அவரோட ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு இறுதி மரியாதை செலுத்திருக்காங்க அப்பா அவரோட ஃபோட்டோ மாட்டப்பட்டிருந்த அந்த செவரு மேல ஒரு பாம்பு ஒன்று ஏறி அவருக்கு மரியாதை செலுத்திருக்குது இது ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருந்தாலும் தெய்வத்தை பார்க்கறதுக்கு அந்த பாம்பே நேராக வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில கருத்துக்கள் சோசியல் மீடியா பரவ ஆரம்பிச்சிருக்கு சொல்ல போனால் தெய்வத்துக்கு இருந்து ஒரு ஆசை கிடைச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் அதை பார்க்குறாங்க இருக்கும் இருக்கும்போதும் சரி உயிரோட இல்லாதப்பையும் சரி மக்கள்கிட்ட அவருக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை ஒரு பக்கம் இருந்தாலும் வாயிலா ஜீவன்கள் கூட அவரை ரொம்ப விரும்புது அப்படிங்கிறது தான் இதில் அதிசயமான விஷயமே இது ஒரு பக்கம் இருக்க கேப்டன் அவர்களோட மரணத்தை பற்றி இப்போ ரீசெண்டாக மன்சூர் அல்ல ஒரு சில கேள்விகள் இருந்து எழுப்பியிருக்காங்க அதுக்கு அவர் ரொம்ப ஓப்பனாகவே பதில் கொடுத்துருக்காரு ரெண்டு மூணு வருஷமா உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த அவரு இப்போ இறைவனை செய்த விஷயத்த பல பேர் நல்ல விஷயமா தான் பார்ப்பாங்க அப்படிதான் நானும் அவர் வழி அனுப்பி வச்சுட்டு வந்தேன் கண்டிப்பாக அவர் இருந்து கஷ்டப்படுறத விட அவர் போன வரைக்கும் அவர் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரியும் பல பேருக்கு பல உதவி செஞ்ச அவர் இப்படி படுத்த படிக்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் பல விஷயங்களை எமோஷனலாக பேசியிருக்காரு அதுக்கப்புறம் வடிவேல் வந்து விஜயகாந்த் மரணத்துக்கு வரலன்னு அப்படி கேள்வி எழுப்பும்போது அதுக்கு அவர் என்ன பதில் கொடுத்துருக்காருனா மன்னிக்கணும் நான் அதை பற்றி எதுவும் கருத்து சொல்ல விரும்பலை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இனம் மொழி ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு எல்லா மக்களாலும் விரும்பப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் வடிவேலு ஏன் வரல அப்படிங்கிற விஷயத்தில் நான் கருத்து தெரிவிக்கிற விரும்பலை அப்படிங்கிற மாதிரியும் ஓப்பனாக தெரிவிச்சிருக்காரு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க